டெல்லி சென்றுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் பேரறிவாளனின் விடுதலை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதில் வழங்கிய மஹிந்த ராஜபக்ச இந்த விடயத்தில் தன்னால் எந்த கருத்தையும் வெளியிட முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்தில் இந்திய அரசியலமைப்பு மற்றும் சட்ட விதிகளுக்கு அமைய இந்திய அரசாங்கமே தீர்மானிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் நளினி முருகன் பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரை விடுவிக்கும் அதிகாரம் தமிழக ஆளுநரிடம் இருப்பதாக இந்திய உயர்நீதிமன்றம் அறிவித்தது இதற்கமைய குறித்த ஏழு பேரையும் விடுவிப்பதற்கு தமிழக அமைச்சரவை தீர்மானம் மேற்கொண்டு அந்த தீர்மானத்தை தமிழக ஆளுநரிடம் கையளிக்க நடவடிக்கை எடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை இலங்கையின் நாளைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்தியா வந்துள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியம் சுவாமி தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ச இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி என்பதுடன் எதிர்கால ஜனாதிபதியாகவும் வரவுள்ளார் என்றும் கூறியுள்ளார் மஹிந்தவின் புதுடில்லி விஜயம் குறித்து அவர் தனது டுவிட்டர் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் விராட் இந்துஸ்தான் சங்கம் நடத்தும் நிகழ்வில் கலந்து கொள்ள புதுடில்லி சென்றுள்ள மஹிந்த ராஜபக்ச நாளை அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது